யாரோ ப்ளூ கலர் சட்டையாம ரிவ்யூலாம் உரியாம. ஓகேவா, பார்த்து ரிவ்யூலாம் பார்த்து விடுவனே. நேற்று பிறந்த பசங்களாம் பாரு, எவ்வளோ அழகாக ரிவ்யூ தரானுங்க, எவ்வளோ மரியாதை, எவ்வளோ கனிவு. உங்களா ஒரு 52 வயசு இருக்குமா? உடுமாறமா சின்ன பையன்தான். அப்புறம் பார்த்துண்ணா புரியுதா? ஆ, பொம்பளைங்களாம் பார்த்து எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. நீ பார்த்து நீ போன ரிவ்யூ, அதை விட கோவத்தில் ஒருத்தர் இருக்கான் பாரு. புரியுதா? இவனை வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை கச்சி நார் நாராகிடுவான். ஓகேவா, என்ன பார்க்கறது தானே. ஆ, இன்னொரு தடவை அது மாதிரி பண்ணாத. சின்ன பசங்களை பாரு, முடிஞ்சா அவங்ககிட்ட இருந்து வாங்கி குடி. அப்படியாச்சும் உனக்கு ரிவ்யூ எப்படி போடணும்னு தெரியுதா பார்ப்போம். புரியுதா? பார்த்து பேசு. புரியுதா? இன்னைக்கு வந்து அஜித்தை பேசுவேன், நாளைக்கு கமலை பேசுவேன், நாளைக்கு ரஜினியை பேசுவேன், அப்புறம் ஒரு பெரிய பெரிய ஆக்டர்லாம் பேசுவேன். இதெல்லாம் நாங்கள் ரிவ்யூங்கிற பேரில் கேட்கணும். உனக்கு தனி மனிதன் தாக்குதல் இருந்துச்சுன்னா உன தெருவில் வந்து பேசு, நாலு மீட்டிங்கில் வந்து பேசு. புரியுதா? அப்போ உன்னை நீ வீட்டுக்கு போறியான்னு அப்புறம் பார்ப்போம். நான் கூட தான் வீடியோவில் 1000 பேசுவேன். ஏன்னா நான் என்ன எல்லாருக்கும் 1000 வேலை வெட்டிங்கெல்லாம் இருக்கு, என்ன தேடிதான் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். புரியுதுங்களா? வீடியோவில் நான் 1000 பேசுவேன். ஆ, நேரில் பேசுறதுக்கு ஒரு இது இருக்கணும். முடிஞ்சா நீ ரோட்டில் வந்து, இல்லை ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து எல்லா தேட்டருக்கு முன்னாடியே மைக்கை போட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிப்பாரு. அவங்க ரசிகர்கள் பண்ணுறாங்கன்னு பாரு. புரியுதா? பார்த்து பேசு. பயங்கரம் கொலை வேரில் இருக்கான். நம்ம அவ்வளோ கேட்டா ஆ கச்சிலாண்டா அவனை. புரியுதா? இல்ல அத்தோட பசுலாம் கை வைக்க மாட்டானுங்க, நாயை வச்சே கடிக்க வைப்பேன். புரியுதா? பாத்து இதோ இன்னொருத்தர் இவ்வளவு போடாத. சம கொலவெறியில இருக்கானாப்பா. ஆ, உடுப்பா உடுப்பா. அவங்க மூஞ்ச பார்த்து ரெண்டு நாளா என் நாய் சாப்பிடலடா, என் பப்ளு சாப்பிடலடா சாப்பாடு. புரியுதா? உஷாரா இருந்துக்கோ.